அகழ்வாரை தாங்கும் பூமி தாயுடைய பொறுமைதான் சிறப்பு அப்படின்னு திருவள்ளுவரும் சொல்ற. மம்பட்டிய போட்டு கடப்பாறைய போட்டு குத்தரா, அப்படி க்ஷமா பொறுமை, பூமாதேவி போல பொறுமை வேணும். அஹிம்சா பிரதமம் புஷ்பம் புஷ்பம் இந்திரிய நிக்ரஹ சர்வபூத தயா புஷ்பம் க்ஷமா புஷ்பம் விசேஷதா, இதெல்லாம் விசேஷமான புஷ்பம். அப்புறம் இன்னொரு புஷ்பம் இருக்கு, சாந்தி புஷ்பம், அமைதியா இருக்கு. தப புஷ்பம் அமைதியா இருந்துட்டா, அமைதியா மட்டும் இல்ல மனச உள்முகப்படுத்தி ஒரு ஜபம், ஏதோ பகவானை பத்தின சிந்தனை, அது தபஸ். தியான புஷ்பம், உருமுகப்பட்ட மனசோட இருக்கிறது தியானம். ததைவச ஏழு புஷ்பம் ஆயிடுத்து. இப்போ எட்டாவது ஒரு புஷ்பம் இருக்கு, அது என்ன புஷ்பம் அப்படின்னா உண்மையே பேச. சத்தியம் அஷ்டவிதம் புஷ்பம் விஷ்ணோமே பிரீதிகரம் பவேது. இந்த எட்டு புஷ்பங்களால இறைவனுக்கு அர்ச்சிக்க அந்த புஷ்பம் வாடாத மலரா இருக்கு. அல்லன் என்று மலர்க்கு அருளாயின சொல்லன் என்றும் சொல்லாமரை சோதியா வல்லன் என்றும் வல்லார்க்கு வளமிக நல்லன் என்றும் நல்லார்க்கு நல்லார. திருநள்ளாறுல இருக்கு எம்பெருமான பத்தி அப்பர் பெருமான் பாடுற, யாராலையும் கொடுக்க முடியாத எல்லாராலையும் கொடுக்க முடியாத இந்த எட்டு புஷ்பங்களை சாத்தும் வல்லவர்களுக்கு இறைவன் நல்லவனாக இருக்கான். இந்த எட்டு புஷ்பமும் ஒருத்தர் எப்படி இருக்கணும்னா தன்னுடைய மனசுக்குள்ள இந்த எட்டு புஷ்பங்களையும் அப்படி கற்பனை பண்ணிக்கணும். உயிர் கொல்லாமை, புலனடக்கம், எல்லா உயிர்களும் மேலையும் அன்பு செலுத்துதல், பொறுமை, சாந்தி, தவம், தியானம், சத்தியம், இந்த எட்டு புஷ்பங்களையும் கொண்டு பூஜிக்கிறவன் நல்லவன் வல்லவன், அவனுக்கு இறைவன் நல்லவன். அப்படி வாடாத மலர் கொண்டு அர்ச்சித்தார்கள் யோகிகள் ஞானிகள் போல இருக்கிறவாள். இத பகவான் உகந்து ஏத்துக்கிறான், விஷ்ணுவே பிரீத்திகரம் பவே, பகவான் இத பிரீத்தியாக ஏத்துக்கிறான். நம்ம போடுற பூவையோ ஒரு பச்சிலேயோ கூட பகவான் பிரீத்தியா தான் ஏத்துக்கிறான். ஆனா இந்த புஷ்பங்கள் வாடாத புஷ்பங்கள், இந்த புஷ்பங்கள் நமக்குள்ளேயே உண்டாகிற புஷ்பங்கள் இதெல்லாம். இதைத்தான் சுவாமி விரும்பி ஏத்துக்கிறார். இந்த புஷ்பத்தினால அர்ச்சனை பண்ணுங்கோ, பகவான் மேலும் மேலும் பிரீதி அடைவார். எத்தனையோ புஷ்பங்களை பரமேஸ்வரனுக்கு அர்ப்பணம் பண்றத பத்தி நிறைய பாடல்கள் இருக்கு. பூக்கை கொண்டு அரண் பொன்னடி போற்றிலர், நாக்கை கொண்டு அவன் நாமம் நவிற்றிலர். ஒரு புஷ்பத்தை எடுத்து சுவாமியோட திருவடிக்கு சாத்தி ஒரே ஒரு தடவை நமசிவாய் அப்படின்னு சொல்லாதவர். ஆக்கைக்கே இறை தேடி அலமந்து காக்கைக்கே இரையாகி கழிவரே. இப்படி வாழ்நாள வீணாக்கிட்டான்னா ஒரு நாளும் ஒரு புஷ்பத்தை எடுத்து சுவாமிக்கு போட்டதில்லை. ஒரு நாளும் நமசிவாயன்னு சொல்லாதவன் இருக்கான் இல்லையா, அவன் ஆக்கைக்கே இறை தேடி அலமந்து காக்கா போல அங்கங்க சுத்தி இறை இங்க கிடைக்குமா சாப்பாடு கிடைக்குமா, அங்கே கிடைக்குமா சாப்பாடு கிடைக்குமா, இந்த வேலை பண்ணா ஏதாவது கிடைக்குமா, அந்த வேலை பண்ணா ஏதாவது கிடைக்குமான்னு இப்படி அலைஞ்சு காக்கைகள்லாம் கொத்தி சாப்பிடுற சடலம் போல ஆயிடுவான் கடைசியில. புஷ்பத்தை போட்டவாளுக்கு என்ன அப்படின்னு, விண்டுலா மலர் கொண்டு வளர் செடைக்கு இண்டை மாலை புனைந்த இராப்பகல்
தொண்டராகி தொடர்ந்து விடாதவர்க்கு அண்டமாளவும் வைப்பர் ஆரூரரே ஆரூரரே ஆரூரரே. மாலைய கட்டி புஷ்பத்தை வாங்கி மாலையா கட்டி திருவாரூர்ல சாத்திர பக்தர்களுக்கெல்லாம் என்ன கதி அப்படின்னார், அண்டமாளவும் வைப்பர். அவளை இந்திர பதவி கொடுத்து அவளுக்கு ஒரு வானுலகம் வைத்திருக்கார், அந்த வானுலகத்துல பக்தர்களுக்கெல்லாம் தலைவர்களாக அவா இருப்பார். சாதாரண புஷ்பத்தை போடுறவாளுக்கே அந்த பதவி அப்படின்னா, இந்த தபஸாக இருந்து எட்டு புஷ்பங்களையும் சமர்ப்பணம் பண்றவாளுக்கு பரமேஸ்வரன் ரொம்ப பிரீதி அடைகிறார் அப்படிங்கிறத பாடல்கள்ல இருந்து பாக்குறோம். முதல்ல பாடின பாடல், புத்தன் மறவாதோடு எரிசல்லி புதுமலர்கள் ஆக்கினான் தான் அப்படிங்கிற பாடல் அப்பர் பெருமான் பாடின. சுந்தரமூர்த்தி நாயனார் இவரை பாடுற திருத்தொண்ட தொகை. பார் கொண்ட வனமுலையாள் உமைவங்கன் கடலே, மறவாது கல்லெறிந்த சாக்கியர் குமடியேன்,